ஸோ ஹலோ வர்ஸ் வெல்கம் டு கேட்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேறு லெவலில் ஃபிஷ்கான ஒரு வீடியோ தான் இருக்கும். ஸோ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ஸோ என்ன அன்பாக்சிங், இதை டைட்டில் கண்டென்ட் எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுருக்கீங்க. ஸோ நம்ம வந்து நான் சொல்கிறேன் அப்படி சரி ரைட், இப்போ நான் அன்பாக்சிங் பண்ணுறேன். ஸோ என்ன அப்படின்னா ஆக்சுவலாக இந்த பார்சலில் ஒரு பெரிய கூத்து நடந்துச்சு. நான் என்ன சொல்கிறேன், ஓகே. ஸோ நான் என்ன வாங்கியிருக்கேன் பார்த்தீங்க அப்படின்னா நீமோ கேண்டிஸ் சரிங்களா. கேமராமேன் இப்படி வந்து கண்டுங்கப்பா, நீமோ கேண்டிஸ் தான் வாங்கியிருக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பார்சலை பற்றி நான் சொல்கிறேன். இது வந்து நேற்று வந்து எனக்கு வர வேண்டியது. இது வந்து மேட்டு சூப்பர் சர்வீஸ்னு ஒரு இதில் போட்டாங்க. ஸோ போடுறதெல்லாம் சரி தான், அது சாயந்தரம் வந்தோம் வந்துடும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் நாங்கள் போய் பார்க்கும்போது அது வந்து திருச்செந்தூர் ரோட்டில் இருக்கிற அந்த மேட்டு சூப்பர் சர்வீஸ் இருக்குது. இங்கேருந்து கரெக்டாக 11 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இருக்குது. அவ்வளோ தூரம் இந்த லாக்டவுனில் எங்களால் போக முடியல. அதனால அண்ணனோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து இ பாஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க வழியாக வாங்கினோம். ஸோ ரொம்ப அவருக்கு தேங்க்ஸ், ரொம்ப அவர் கடமை படுறோம். ஏன்னா அப்படின்னா நமக்கு கரெக்டாக வந்து சேர்த்துட்டாரு. ஸோ அப்படியும் பார்த்திங்க அப்படின்னா இந்த டெம்பரேச்சர் நேரத்தில் வெயில் எதுவும் பட்டுருங்க போல் ஒரு இதில். ஸோ ஒரு இது அவுட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு நீமகாண்டி போயிடுச்சு. ஸோ அதனால வந்து நம்ம 10 பேர் வாங்கியிருந்தோம் இல்லையா, 10 பேர்னால் என்ன 19 மீன் தான் இருக்குது நம்மகிட்ட. ஸோ 19 மீன், ஒரு பேருக்கு வந்து ஒரு ஃபீமேல் வேணாலும் தந்துடும் சரிங்களா. ஸோ இப்போ என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீமோ கேண்டிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு கனவாக இருக்கலாம். ஸோ நீமோ கேண்டி பீட்டாஸ் வந்து வளர்க்கணும் அப்படிங்கிறது ஆசையாக கூட இருக்கலாம். ஸோ எனக்கு நிறைய பேர் இருக்குது. நான் சென்னையில் போயிட்டு இதை பற்றி நான் வாங்கினேன். ஸோ என்ன அப்படின்னா 500 ரூபா சொன்னாங்க எஸ்எம் அக்வாரியத்தில், 500 ரூபா சரிங்களா. ஒரு நீமோ கேண்டி எல்லோ பேட்ச் வந்து 500 ரூபா சொன்னாங்க. ஸோ டம்போ எஸ் வந்து 400, மொத்தமாக 900 ஆச்சு. நான் சென்னை போனது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அங்கே போய் நான் வாங்கிட்டு வந்தது எல்லாருக்கும் தெரியும். ஸோ என்னோடய பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தீங்கன்னா தெரியும். சரி ரைட்டு விடுங்க. ஸோ நீங்கள் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த இப்போ பார்க்குற ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு சீக்ரெட் சொல்லுவேன். ஸோ அந்த சீக்ரெட் வந்து நான் வீடியோ எண்டில் தான் சொல்லுவேன் சரிங்களா. அந்த சீக்ரெட்டுக்காக கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ என்ன அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணேன்னா நேற்று ராத்திரி தான் அவங்க வந்து கொண்டு வந்தாங்க, ரொம்ப லேட் ஆகிடுச்சு சரிங்களா. ஸோ அப்போ நான் அந்த டியூப்லைட்லேருந்து போட்டேன்னு வைங்களேன், வீடியோ கேவலமாக இருக்கும், தம்ப்நெயில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் தான் இருக்கும் சரிங்களா. ஸோ அதனால் வந்து நான் காலையில் ஆகட்டும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் அப்படியே பேக்லேயே வச்சு பேக்கிலோட அப்படியே இது பண்ணி அனுப்பிச்சு வச்சுட்டேன். ஸோ இப்போ அதாவது குவாலிட்டி நான் உங்களுக்கு காட்டுறேன், இது வேறு லெவல் கிளாரிட்டிங்க. ஸோ இது வந்து நீங்கள் மித்த வண்டி வாங்கினீங்களா 1500 ரூபா அந்த மாதிரிலாம் போட்டுருவாங்க உங்களுக்கு, அந்த லெவலில் இருக்குது இது வந்து. அந்த மேலே இருக்கிற ஸ்கேல்ஸு இந்த பேட்ச்சு எல்லாம் வேறு லெவலில் இருக்கு சரிங்களா. இந்த இதை பாருங்கள். ஸோ இதை பாருங்கள் எப்படி இருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் எல்லாமே உங்களுக்கு நான் கிளாஸ் டேங்க்லலாம் போட்டு காட்டுறேன். ஸோ ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது சரிங்களா. நான் நினச்சத விட பயங்கரமான குவாலிட்டியில் தான் வந்திருக்கு. இதை பாருங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் வெளியே வாங்கியிருப்பீங்க. ஸோ எவ்வளோலாம் ரேட்டெலாம் இதோட தான் அதிகமாக வாங்கியிருப்பீங்க நம்மகிட்ட இருக்கிறத விட. ஸோ இதெல்லாம் ஃபீமேல் பாருங்கள், ஃபீமேல் கலர்லாம் பாருங்கள். ஓகே. ஸோ அப்புறம் ஏதாச்சும் விடுங்க இந்த ஃபீமேல் கலரை பாருங்கள். ஸோ ஒரு ப்ளூ பேட்ச் இருக்குது இதில் மேலே பாருங்கள். ஒன்றும் வேறு லெவல் குவாலிட்டி சரிங்களா, எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குன்னு கிட்டே. ஸோ இது எல்லாம் பேர் ரேட்டு வந்து நான் இப்போ எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து சொல்கிறேன். ஸோ ஓகே இதெல்லாம் பாருங்கள், இது வந்து ஃபீமேல் தான். ஸோ எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கு பாருங்கள். ஸோ கலரேஷனில் வந்து உங்களுக்கு எந்த இது இது என்ன உருண்டு ஓடுறானுங்க. ஆகணும் ஆகணும் அதே கொஸ்டின் வாங்க. ஸோ ஓகே இப்போ என்ன பார்த்திங்க அப்படின்னா இது பேர் எவ்வளோ அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது பேர் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு 350. என்னடா சொல்கிறேன் இவ்வளோ குவாலிட்டியானது 350யா, நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க. ஸோ நான் வந்து என் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு தடவை அந்த சென்னையிலேருந்து வாங்கிட்டு வந்து சொன்னேன் இல்லையா. ஸோ அது வந்து அதோடய மேல் வந்து பயங்கரமாக ப்ரீட் ஆச்சு. ஸோ அதை நல்லாவே காப்பாற்றி சரிங்களா குட்டிங்களா, தெரியாதனமாக கக்கூஸில் ஊற்றிட்டேன். ஸோ அதனால் என்னால் காப்பாற்ற முடியல அதை. ஸோ அது கழுவின கழுவிட்டு இருக்கும் போது அது இப்படி ஊற்றிட்டேன். ஸோ அது ஒரு பேனிக்கில். ஸோ அதனால் போயிட்டு ஸோ அது காப்பாற்ற முடியல, அது சர்றன்னு உள்ளே விட்டு. ஸோ அதனால் வந்து அதை எடுக்க முடியல. ஸோ அதுலேருந்தே எனக்கு ஒரே சங்கடம், இனிமேல் இது எப்படி வாங்க முடியும், இது 500 ரூபா ஆச்சு. ஸோ நான் வெளியே வாங்கினேன்னு வைங்களேன், டெலிவரி சார்ஜ் அது இதுன்னு போட்டு 600 ரூபா ஆக்கிடுவாங்க. ஸோ இனிமேல் நம்ம இப்போ 600 ரூபாய்க்கு எப்படி வாங்க அப்படின்லாம் யோசிச்சிருக்கேன் நான் வந்து சரிங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதை விட சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது, நம்மகிட்ட வெறும் 350 ரூபா தான் சரிங்களா. ஸோ இது வந்து எல்லாரோட ஒரு கனவு ஆசை எல்லாமே வந்து நிறைவேற்றும்னு நம்புகிறேன் நான் வந்து. ஏன் அப்படின்னா நான் எப்படி தேடினேன் அப்படின்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கணும், விலை கம்மியாக இருக்கணும் அப்படின்னு தேடின பட்சத்தில். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு தேடுறதுக்கு. ஸோ அதில் வந்து நமக்கு இவ்வளோ குவாலிட்டியானது வந்து
கொஞ்சம் நல்லாவே கிடச்சிருக்கு சரிங்களா. ஸோ அந்த ஒரு மீன் வந்து இறந்துட்டு, ஸோ அது இல்லைன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். என்ன அப்படின்னா இப்போது ஒரு பேர் மட்டும், ஸோ நம்மளோட ஒரு பேரை மட்டும் நான் செலக்ட் பண்ணி அதுக்கு வந்து ஒரு ஃபீமேல் போடுவேன். அதுக்கு வந்து நீங்கள் ஒரு மேல் ரெண்டு ஃபீமேல் இருக்கும், ஸோ ட்ரியோவாக இருக்கும். அந்த ட்ரியோவோட ரேட் வந்து கொஞ்சம் கூடையாக இருக்கும், என்னென்னா 350. ஸோ அது என்னென்னா ஒரு 450 அந்த மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ விலை கரெக்டு தான். ஏன் அப்படின்னா ஃபீமேலும் உங்களுக்கு ரெண்டு ஃபீமேல் இருக்கு ஓகேவா. இப்போ 450 நீங்கள் சூப்பராக ப்ரீடிங் விட்டுட்டே இருக்கலாம். ஸோ இது எப்படி தான் ப்ரீடிங் விட முடியும், ஏன்னா ஒரு ஃபீமேல் ஒரு சில ஃபீமேல் வந்து 1.5 inch தான் இருக்குது. ஸோ 1-2 தான் அந்த மாதிரி இருக்குது, மித்தையெல்லாம் பெருசு தான். ஸோ இதை எப்படி நீங்கள் ப்ரீடிங் விடலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு ஒன் வீக் ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணுங்கள். நான் சீரியஸாக சொல்கிறேன், நான் சேல்ஸுக்குன்னு சொல்லலை, ஜஸ்ட்டு ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணுங்கள். ஸோ மேலே வந்து நல்ல ஒரு கண்டிஷன் பண்ணுங்கள். என்ன அப்படின்னா ஆல்மண்ட் லீவ்ஸ் போடுங்க. ஸோ மறுநாள் வந்து டெய்லி வாட்டர் சேஞ்ச் பண்ணிடுங்க சரிங்களா, ரெண்டுத்துக்கும் வாட்டர் சேஞ்ச் பண்ணிடுங்க. ஆல்மண்ட் லீவ்ஸ் போடுங்க, மறுநாள் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் போடுங்க, அதுக்கப்புறம் ஆல்மண்ட் லீவ்ஸ் போடுங்க. இந்த மாதிரி போட்டுட்டு இருக்கும்போது நல்ல சரியான பபுள்னஸ் கெட்ட ஆரம்பிச்சிடும், கெட்ட ஆரம்பிக்கும். ஸோ அதை அப்படியே வச்சுருங்க, நல்லா அதை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சாப்பாடு தான் கொடுங்க, டெய்லி வந்து கொஞ்சம் சாப்பாடு, வாரத்துக்கு ஒரு தடவை விரதம் போட்டுருங்க. அப்புறம் மேல் ஃபீமேல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேலுக்கு வந்து டெய்லி லைஃப் ஃபுட்டு இல்லை அப்படின்னா ட்ரை வாம்ஸ். ஸோ இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ ரெண்டுத்தையும் ஏதாச்சும் ஒன்று போட்டுருங்க, நிறைய போடுங்க சரிங்களா, எவ்வளோ முடிதோ போடுங்க. ரொம்ப போட்டுறாங்க, ஏன் அப்படின்னா ரொம்ப போட்டிங்கனாலே உடனே நோய் வந்துடும். ஸோ அது ஒரு பிரச்சனை. ஸோ அது தண்ணி க்ளீன் பண்ணிடுறீங்க, ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. தண்ணி க்ளீன் பண்ணாமல் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் நிறைய போடும்போது கண்டிப்பாக நோய் வந்துடும் சரிங்களா. ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இதை எல்லாத்தையும் உங்களுக்கு கிளாஸ் டேங்கில் போட்டு காட்ட போகிறேன். நான் ரொம்ப நேரம் ஷிஃப்ட் பண்ணி நினைக்கிறேன், சரி ரைட் விடுங்க. ஸோ வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க நம்புகிறேன். ஸோ ஓகே வாங்க, நம்ம இப்போ கிளாஸ் டேங்கில் காட்டலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு சீக்கிரம் சொல்கிறேன் இல்லையா. ஸோ நிறைய பேர் வந்து நம்ம முன்னாடி நம்ம நிறைய ஃபிஷஸ் வாங்கியிருக்கோம். ஸோ அது கண்டதுக்காக நான் வந்து சும்மா 10,000 நம்ம ஃபிஷ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரியலாகவே 12,000 நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இந்த பாக்ஸு, இன்னொரு பாக்ஸ் சரிங்களா, அதாவது 3 பாக்ஸு. ஸோ இந்த அதில் வந்து இது ஒரு சின்ன பாக்ஸ் சரிங்களா. ஸோ அதனால் இன்னும் ஏகப்பட்ட ஃபிஷஸ் வரப்போகுது. 12,000 rupees சீரியஸாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், யார் வேணுனாலும் ஓகே சரிங்களா. ஸோ யார் என்ன சொன்னாலும் சரி, ஆனால் உண்மையிலே வந்து 12,000 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த தடவை வந்து அதை நான் ஒரு இதாக சொல்கிறேன். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் தானே இது. ஸோ நம்மளோட கேடிஓ கேம் வந்து ஒரு 12,000 பர்ச்சேஸ் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் வளர்ந்துருக்கு. ஸோ சரிங்களா, ஸோ அதனால் ஹாப்பியாக இருக்கு. அவ்வளோ சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த கிளாஸ் டேங்கில் போட்டு காட்டலாமா. ஓகே, நான் அந்த சின்ன கிளாஸ் டேங்க் எதுவுமே இல்லை, ஸோ அந்த பெரிய கிளாஸ் டேங்க் தான். ஸோ அதனால் தண்ணி நான் க்ளீன் பண்ணுவோம். நம்ம அந்த இதில் போட்டு க்ளீன் பண்ணி வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எஸ், நான் இதில் வந்து ஒரு சில இதை நான் மொத்தமாக போட்டு காட்டுறேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த பேர் தான் வேணும், இந்த பேர் தான் வேணும்னு சொல்லாங்க. ஏன் அப்படின்னா இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து போயிடும் சரிங்களா. ஸோ அதனால் சீக்கிரமாக வந்து ஆர்டர் பண்ணுங்கள். நீங்கள் ஆர்டர் பண்ணுற ஒன்றுக்கு ஒன்று இதில் வந்து குறை சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருக்குது சரிங்களா. ஸோ நீங்களே பாருங்கள். ஸோ இதுவரை பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் குவாலிட்டி தான், எதுவும் உங்களுக்கு குறைஞ்சது அப்படின்லாம் சொல்ல முடியாது. நான் ஒரு சில பேர் நான் விட்டு காட்டுறேன். ஸோ யார்டே கேட்டுக்கோங்க, எதுவும் பேர்ஸ் அவைலபிளாக இருக்கானு கேளுங்க. ஸோ நாங்கள் வந்து உங்களுக்கு நல்ல பேர்ஸாக பார்த்து பண்ணுறோம் சரிங்களா. ஸோ இப்போதைக்கு நீங்கள் இந்த பேர்ஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ வந்து லைட்டாக குவாலிட்டி செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் எங்ககிட்ட வந்து குவாலிட்டி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் காட்டுறேன் சரிங்களா. உங்கள்கிட்ட எல்லாமே சூப்பரான குவாலிட்டி தான் சரிங்களா. ஸோ ஒன்றுக்கு ஒன்று சளிச்சதும் கிடையாது. ஸோ எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது உங்களுக்கு. ஸோ இந்த பேர் ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு 350 rupees வருது. ஸோ பேரோட ரேட்டு ரொம்ப சூப்பரான ரேட்டு தான் சரிங்களா. ஸோ இந்த ஃபீமேல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த மேல்ஸ் அப்படி தான், ஸோ எல்லாம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் சீக்கிரமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்குறேன். ஸோ அப்புறம் நம்ம பிரதர் வாட்ஸ்அப் நம்பரும் கீழே கொடுத்துருக்குறேன். ஸோ யார் எடுக்க ஃபஸ்ட்டு எடுக்கிறாங்களோ ஸோ அவங்ககிட்ட போய் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா டெலிவரி சார்ஜ் வந்து இன்னர் தமிழ்நாடு தான் பண்ணுறோம் சரிங்களா. என்ன அப்படின்னா ஹோம் டெலிவரி பண்ண மாட்டாங்க ஒரு சில இடத்துல. ஸோ அதனால் இப்போதைக்கு இன்னர் தமிழ்நாடு தான் சரிங்களா, அவுட்ரு பண்ணுறது இல்லை. ஏன் அப்படின்னா அவுட்டரில் வந்து அது அவங்க வச்சுட்டாங்க அப்படின்னா அது இறந்துடும். ஸோ அதனால் வந்து இன்னர் தமிழ்நாடு தான் சரிங்களா. ஸோ சீக்கிரமாக போய் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ சீக்கிரமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, அப்புறம் இல்லைன்னா ஒரு 3 days ஆகும் திரும்ப ஸ்டாக் வர்றதுக்கு.
ஸோ அதனால் சீக்கிரமாக போங்க. ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து கேட்பாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு. ஸோ குவாலிட்டி வைஸில் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இந்த தடவை. ஸோ சீக்கிரமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இருக்கிறது வந்து அப்புறம் இன்னொன்று ஒன்று சொல்ல மாறேன் உங்களுக்கு. ஸோ என்ன அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு நாலு மீன் வந்து மிஸ் ஆகும். ஏன் அப்படின்னா 19 மீன் இருக்குமா, ஒரு மீன் இறந்துட்டா நாலு மீன் மிஸ் ஆகும். ஸோ அதில் வந்து நான் ப்ரீடிங் விட்டுட்டேன். ஸோ ஏன் அப்படின்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருந்துச்சு இருக்கா, எனக்கே வந்து ஆசை வந்துச்சு நான் இது ஒன்று ப்ரீடிங் விடணும் அப்படின்னு. ஸோ ரெண்டு பேர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கிறது வந்து நான் ப்ரீடிங் விட்டுட்டேன் சரிங்களா. ஸோ இது கலரேஷன் பாருங்கள், இந்த பீட்டா கலரேஷன்லாம். ஸோ அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எல்லாம் சூப்பர் குவாலிட்டியில் வந்துருக்கு சரிங்களா. இந்த தடவை சீக்கிரமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு 350 தான் சரிங்களா. ரேட் வந்து ரொம்ப கம்மியாக தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இதுக்கு மேலே ரேட்டு கம்மி பண்ணவே முடியாது. ஸோ அதனால் வந்து பேரம் பேசாதீங்க. எல்லாருக்கும் தெரியும் நல்லா பீட்டா ப்ரீடர்ஸு. ஸோ பீட்டா பற்றி தெரிஞ்சவங்களுக்குலாம் தெரியாது ரொம்ப ரேட்டு கம்மி. ஸோ குவாலிட்டி வைஸில் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அதனால் சீக்கிரமாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஏன் சீக்கிரமாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள் சீக்கிரமாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் நினைக்கிறத விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக விற்றுரும் சரிங்களா. 40 பேர், 100 பேர், 80 பேர் நமக்கு ஈஸியாக விற்றுருது. சாரி, 50 பேர், 40 பேர் அந்த மாதிரி ஈஸியாக விற்றுருது. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் நமக்கு ஒரு மேட்ரு கிடையாது. ஸோ அதனால் கொஞ்சம் சாரி சீக்கிரமாக. ஸோ ஓகே, ஸோ அவ்வளோதாங்க ஐசி நிற்கிற வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்ருங்க. ஸோ நான் இனிமேல் தான் கீழே போயிட்டு நிறைய வேலை இருக்குது. ஸோ இந்த வீடியோஸ்லாம் இந்த டேப்லாம் போடணும், நிறைய வேலை இருக்குது எனக்கு. ஸோ அதனால் டாடா பாய் சியோ. ஸோ நாளைக்கு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.